Our next program is a Tamil skit taught by Sister Juliet. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். It has got a very good message and it is in Tamil. So I'm sure all of us will be able to understand. So our parents, I request you to concentrate and listen to the skit. Thank you. Skit. வார்த்தை மனுவானார் நமக்காக பழுதற்ற பலியானார். காட்சி ஒன்று. ஹாய் ஷாலோம், குட் ஈவினிங். இன்னைக்கு விளையாட வரலையா? இல்லை, நான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்க்கு போகிறேன். கிறிஸ்மஸ் வருது, அதை நம்ம சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். கிறிஸ்மஸ்ஸா? அதில் அவ்வளோ ஸ்பெஷலாக என்ன இருக்குது? கிறிஸ்மஸ்னா வார்த்தையாக இருந்த கடவுள், அதாவது இயேசு, இந்த பூமியில் வந்தால் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அவர் எதுக்கு வந்தார்னா, தண்ணியை பலி கொடுக்க தான் வந்தார். பலியா? அதுனா என்ன? எனக்கு புரியல மாதிரி சொல்லு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். அது மன்னிக்கப்படணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை ஆலயத்துக்கு கொண்டு போய் பலி கொடுக்கணும். அப்பதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அதுதான் ஈசப்பாவோட கட்டளை. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி யூஸ் ஆகாத மாதிரி இருந்தால் அதை கொண்டு போய் பலி கொடுத்துடலாம்ல? இல்லை இல்லை, ஊனம் குருடு புண்ணும் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் பலி கொடுக்கணும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வா, நான் உன யூதேயா தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். காட்சி இரண்டு. இடம் யூதேயா. கதாபாத்திரங்கள் யூதேயாவின் மேய்ப்பர்கள். ஜோசப், சீக்கிரமா இங்க வா. என்னோட ஆடு குட்டி போட போகுது, முதல் குட்டி. அப்படியா? இதோ ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வெள்ளை துணியத்தா, சீக்கிரமா சுத்தி முன்னேற படுக்க வச்சு இல்லைன்னா அடிபட்டுறோம். கண்ணு காது எல்லாம் நல்லா தான் பாரு. பழுது இல்லாமல் இருந்தால் தான் பலியாக கொடுக்க முடியும். ம், எல்லாம் நல்லா இருக்கு. பழுது இல்லாத ஆட்டி குட்டி பிறந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, பாட்டு பாடி கொண்டாடலாம். இப்படிதான் இயேசுவும் பிறந்தாரு, தேவ ஆட்டுக்குட்டியாய் பிறந்தாரு. வா, உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நான் உன்னை பெத்லஹேமுக்கு கூட்டிட்டு போறேன். காட்சி மூன்று. இடம் மரியாளின் வீடு. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடன இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது எப்படி ஆகும்? புருஷனே அறியனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நுழையும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இடம் பெத்லகேம். குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாள் பெத்லகேமுக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. மரியாள், இந்த வீட்டில் இட நெருக்கடியாக இருக்கிறது. உனக்கோ பிரசவ காலம் வந்துவிட்டது. எனவே நாம் மந்தையின் துருக்கத்துக்கு போய்விடலாம். வா. சரி, அப்படியே போகலாம். இடம் வயல்வெளி. மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். சீக்கிரம் போடுறா போடுறா போடுறா. நெருப்ப நல்லா மூட்டு, நல்லா மூட்டு.
ரொம்ப குளிருது, ஆடுகளை பத்திரமா பார்க்கணும். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கர்த்தரை துணியால் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருப்பாங்களாம், இதுதான் அடையாளமாம். அப்படின்னா அவன் நமக்காக பலியாக போகிற பழுது இல்லாத தேவ ஆட்டுக்குட்டி. வாங்க சீக்கிரமாக போய் குழந்தையை பார்க்கலாம். இந்த சந்தோஷமான செய்தியை எல்லோருக்கும் சொல்லுவோம். இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சது. ஆனால் ஆட்டுக்குட்டியே போதுமே, இயேசு எதுக்கு பலியாகணும்? வருஷம் வருஷம் ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்தா மனுஷனோட பாவம் நிரந்தரமா போகாது. அதனால இயேசப்பா நமக்காக பலியானார். அவர் நீதி நம்மகிட்ட கொடுத்து நம்மளோட பாவம் அவர்கிட்ட போகும். ஆனா அது எப்படி? நம்ம பாவம் அவர்கிட்ட போகும், அவர் நீதி நம்ம கிட்ட வரும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வா, நான் உன்னை எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறேன். காட்சி நான்கு. இடம் எருசலேம் தேவாலயம். கதாபாத்திரங்கள் ஆசாரியன், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆசாரியரே, ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கிறேன், எனக்காக பலி கொடுக்கணும். ஆசாரியரே, நானும் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கிறேன், எனக்காகவும் பலி கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி பலி இல்லாம இருக்கா? ஆ, எல்லாம் பார்த்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் பாவங்களை எல்லாம் இந்த ஆட்டு, உங்கள் கையை இந்த ஆட்டோட தலை மேலே வைத்து உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுங்கள். அப்படியே செய்கிறேன். உங்கள் பாவங்களை எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கிட்டதால் பாவத்துக்கு தண்டனையான மரணம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வரணும். அதனால் இந்த ஆடு பலியாக போகுது. இந்த ஆட்டோட நீதி உங்களுக்கு கிடைக்கிறதால கர்த்தரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சமாதானத்தோடையே போங்கள். என்னோட பாவத்துக்காக ஆடு பலியாயிடுச்சு, ஆட்டோட நீதி எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு, அதை நான் நம்புகிறேன். நன்றி ஆண்டவரே. இப்படிதான் இயேசு வாழ்க்கையிலும் நடந்தது. வா, நான் உன்னை கல்வாரிக்கு கூட்டிட்டு போறேன். காட்சி ஐந்து. இடம் கல்வாரி. அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இயேசு மரித்து விட்டாரே. இயேசு நமக்காக மரித்து விட்டார். வா, உன்னை கல்லறைக்கு கூட்டிட்டு போறேன். கல்லறை காலியா இருக்கே. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை எடுத்துகிறீர்களா? அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெரிந்தார். இயேசு நமக்காக உயிர் தெரிந்துட்டாரு. வா, நான் உன்னை சீஷர்கள் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஏய் ஜான், என்னடா, ஆண்டவர் வானத்துக்கு ஏறி போயிட்டாரு. ஆமா ஜேம்ஸ், ஆண்டவர் வானத்துக்கு ஏறி போயிட்டாரு. அவர் திரும்பவும் வருவார். யாரெல்லாம் அவரை நம்பி ஏற்றுக்கிறார்களோ அவர்களாம் அவரோட பிள்ளைகள் அவருக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அதனால் இந்த நல்ல விஷயத்தை நம்ம உலகம் பூரா போய் சொல்லலாம். வா, இந்த நல்ல விஷயத்தை உலகம் பூரா சொல்லலாம். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு நல்லா புரிஞ்சது. வார்த்தையாக இருந்த கடவுள் இயேசு இந்த உலகத்தில் எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். இதை நான் நம்புகிறேன். நானும் இயேசப்பாவை ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளையாய் வாழப் போகிறேன்.
என்னையும் உன் கூட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறியா? ஓ கண்டிப்பா, வா இந்த சந்தோஷத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடலாம். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.